திருச்சி மத்திய மாவட்ட திமுக செயல் வீரர்கள் கூட்டம் அக்டோபர் 31ஆம் தேதி கலைஞர் அறிவாலயத்தில் நடைபெற்றுச்சு. இந்த கூட்டத்தின் போது கட்சியினருக்கு அமைச்சர் கே என் நேரு கூறிய அறிவுரைகள் அரசியல் அரங்குல கவனத்தை ஈர்த்திருக்கு. அதிமுக இடத்தை பாஜக பிழிக்க நினைக்கிறதாவும், பாஜக எந்த இடத்துல காலூன்று இருக்கு அப்படின்றதையும், எந்த இடத்துல எப்படி செயல்படுது அப்படின்றதையும் திமுக இருக்கக்கூடிய கிராம செயலாளர்களுக்கும் ஒன்றிய செயலாளர்களுக்கும் நீங்க அதை கவனிச்சு செயல்படணும்னு அறிவுரை கூறியிருக்காரு அமைச்சர் கே என் நேரு. கிராமங்கள் தோறும் பூத் கமிட்டிகள் அமைச்சு இரண்டாவது இடத்துக்காவது வந்துடணும்னு பாஜக முயற்சிக்கிறதாவும் அவர் சொல்லியிருக்காரு. திமுகவும் அதிமுகவும் அண்ணன் தம்பி போல அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய அமைச்சர் கே என் நேரு பாஜக தன்னுடைய தேவைகளுக்காக அதிமுகவை 2-3 பிளவுபடுத்தி வச்சிருக்கிறதாவும் குற்றம் சாட்டியிருக்காரு. மேலும் பாஜகவினர் சிறிய பிரச்சனைகளை கூட ஊதி பெரிதாக்குறதாவும், பத்திரிகையாளர்களை மிரட்டி பிரச்சாரம் செய்யறதாவும் அவர் விமர்சிச்சிருக்காரு. தமிழக அரசு அதிகாரிகள் மத்திய அரசை கண்டு பயப்படுறத வெக்கத்தை விட்டு சொல்றேன் அப்படின்னு அமைச்சர் கே என் நேரு சொல்லியிருக்காரு. கட்சி பதவி இல்ல அப்படின்னு பாஜக கிட்ட போறவங்களுக்கு மாநில அளவில் பதவிகள் கொடுக்கிறதாவும், மற்ற கட்சிகள்ல இருந்து வெளியே அனுப்பப்பட்டவங்களுக்கு பதவியை கொடுத்து சேர்த்துக்கிறதாவும் அவர் விமர்சிச்சிருக்காரு. மேலும் தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்றது மாதிரியான மாயையை உருவாக்க பாஜக முயற்சி செய்யறதாவும், மிக மிக கவனமா பணியாற்றக்கூடிய காலம் இது அப்படின்னும் அமைச்சர் கே என் நேரு கட்சியினரை எச்சரிச்சிருக்காரு. மின்னம்பலம் .com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.